வெல்கம் டு வி ஹிந்துஜா சயின்ஸ் சார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைனோசர்ஸை பற்றி 10 தகவல்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 10 தகவல்கள் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைனோசர் வந்து 19 கோடி வருடங்களுக்கு முன்னாடியே தோணுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஊர்வன வகையை சேர்ந்த விலங்குங்க. அடுத்த பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கால அட்டவணையில் நடுவொழி காலத்தை சேர்ந்ததுங்க. அடுத்த பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பூமியில் ஊர்வன வகைகள் இருக்குங்க. பள்ளி, பச்சைவண்டி அந்த மாதிரி, அதில் வந்து ஊர்வன வகையிலேயே டைனோசர் தாங்க ரொம்ப பெருசு. அடுத்து பாயிண்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டைனோசர்லேயே நிறைய வகைகள் இருக்குங்க. 4 கால்கள் கொண்ட டைனோசர், 3 கொம்புகள் கொண்ட டைனோசர், அதுக்கப்புறம் 2 கால்கள் கொண்ட டைனோசர், பறக்கும் டைனோசர், அந்த மாதிரி நிறைய உண்டுங்க. ஆனால் இதில் பெரும்பாலும் தாவர உண்ணிகள் தாங்க இருக்குது. அடுத்து பாயிண்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம போலேயே வெப்ப ரத்த பிராணிகள்ங்க. அடுத்த பாயிண்ட் நம்பர் 6 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட இடை வந்து 80 டன்கள், அதாவது 20 யானைகளுக்கு சமங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 7 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து 20 மீட்டர் நீளமும் 6 மீட்டர் உயரமும் கொண்டவங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 8 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி இதோட தலை இருக்காதுங்க. அடுத்த பாயிண்ட் நம்பர் 9 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோடைய மூளை திறன் மிகவும் குறைவுங்க. அடுத்து பாயிண்ட் நம்பர் 10 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதனாலே இதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைப்பு கொள்ளும் திறன் குறைவுங்க. இதுவே டைனோசருக்கு ஒரு மூல காரணமாக இருந்திருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவில் வந்து நீங்கள் டைனோசர் பற்றி 10 தகவல்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வி ஹிந்துஜா சயின்ஸ் பற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.